ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் டாக்ஸ். முன்னொரு காலத்தில் பொதிகை மலையை மாறன் அப்படின்ற அரசர் ஆண்டு வந்தார். அவர் முன்னாடி உதவின் போய் யார் நின்னாலும் சரி கொடுத்து உதவுவார், கொடுக்கறதுல வள்ளல் அப்படின்ற பேர் எடுத்தார். அவருடைய புகழ் எட்டு திக்கும் பரவி இருந்துச்சு. இந்த செய்தி ஒரு பேரரசர் காதல விழுந்துச்சு. அவருக்கு வியப்பாக இருந்துச்சு. மாறன் பொதிகை மலை ஆட்சி செய்கிற ஒரு குறுநில மன்னன், அவங்கிட்ட செல்வம் குறைவாக தான் இருக்கும். உதவின் யார் போய் நின்னாலும் கொடுத்து உதவுறானாமே, வள்ளல் தன்மையில் சிறந்தவன்ன்ற பேர் வாங்கியிருக்கானே, நான் ஒரு பேரரசன், அவரை விட செல்வம் என்கிட்ட அதிகமாகவே இருக்கு, என்கிட்ட உதவின்னு வரவங்களுக்கு அவனை விட அதிகமாகவே நான் கொடுத்து உதவ போகிறேன், வல்லல் தன்மையில் அவனை விட சிறந்தவன்ற பேர் நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு நினப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். என்னுடைய பிறந்தநாள் அப்போ யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு நான் பரிசு கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு கொடுத்து உதவ போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அந்த அறிக்கையை கேட்டு எட்டு திக்கு இருந்தும் மக்கள் வந்துட்டாங்க. இல்லாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா, அவர் ஒரு பேரரசர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார், நமக்கு பரிசு கொடுப்பார் அப்படின்ட்டு கூட்டம் குவிஞ்சிடுச்சு. அரசர் இவ்வளோ கூட்டம் வரும்னு நினச்சி பார்க்கல, இருந்தாலும் வந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற நினப்பில் அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாரையும் ஒரே வரிசையில் வந்தால் சரிப்பட்டு வராது, பிரிப்போம், நாலு வரிசையில் வரட்டும் ஜனங்க, ஒவ்வொரு வரிசையில் இருக்கிறவங்களும் முதல் முதல்ல கிஃப்ட் கொடுத்து அவங்களை அனுப்பிச்சி வைப்போம். அதாவது நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்ற மாதிரி, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்ற மாதிரி அந்த வரிசையில் வரட்டும். ஒவ்வொரு வரிசைக்கு நம்ம முதல்ல வந்து வடக்கு திசையிலேருந்து வராங்களா, அந்த வரிசையை நம்ம கவனித்து அவங்களுக்கு பரிசு கொடுத்து அனுப்பிச்சி வைப்போம். அடுத்து இன்னொரு வரிசையில் வரவங்களுக்கு அவங்களுக்கு பரிசு கொடுத்து அனுப்பிச்சி வைப்போம். இன்னொரு திசை அப்படின்னு நாலு திசையையும் பிரித்து பரிசு கொடுத்து அனுப்பிச்சிருவோம் அப்படின்ற நினப்பு அவருக்குள்ளே இருந்துச்சு. அதை எக்ஸிக்யூட் பண்ணார். முதல்ல வடக்கு திசையிலிருந்து அந்த வரிசையில் வரவங்கெல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பரிசு பொருட்கள் ஒவ்வொருத்துக்கும் கொடுத்து அனுப்பிச்சார். சிரிச்ச முகத்தோடு தான் கொடுத்தாரு. ஒரு மூதாட்டி அந்த வரிசையில் வந்துருந்தாங்க, அவங்க கை அப்படி நடுங்கிட்டு இருந்தது. அடுத்த ஐயோ பாவம் அப்படின்ட்டு ஒரு நல்ல பரிசு கொடுத்து அனுப்பிச்சி வச்சாரு. அந்த பாட்டி பரிசு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சேரல, அடுத்த திசையை அடுத்த கியூவில் நிற்க ஆரம்பித்தாங்க. வந்துட்டு இருக்கும்போது அந்த வரிசையும் கை நடுங்கிட்டே இருந்தது. அரசர் கவனிச்சார். அவங்க முகத்தை பார்த்தா எளிதாக மறக்கக்கூடிய முகமா அது. வர கூட்டத்திலே அவங்க தான் கை நடுங்கி வயசானவங்களா இருக்காங்க, திரும்பவும் வந்திருக்காங்களே அப்படின்னு நினச்சாரு. சரி, இல்லாதப்பட்டவங்க மறுபடியும் பரிசு வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு இன்னொரு பரிசை கொடுத்து அனுப்பிச்சி வச்சார். அந்த ரெண்டாவது முறையும் பரிசு வாங்கிட்டு இந்த பாட்டி வீட்டுக்கு போல மூணாவது வரிசையில் நிற்க ஆரம்பித்தாங்க. அரசர் இதை கவனிச்சார். அவங்க வரும்போதே அவருடைய நினப்பெல்லாம் என்ன, ரெண்டு முறை பரிசு கொடுத்தாச்சு, திரும்பவும் அந்த பாட்டி வந்துட்டு இருக்கே அப்படின்னு நினப்பு இருந்துச்சு. அவங்க பக்கத்தில் வந்து இப்படி கையேந்திருக்காங்க. அவரு அந்த பாட்டியோட முகத்தை பார்க்குறாரு, அந்த மூதாட்டியோட முகத்தை அப்படி கோபத்தோடு பார்க்குறாரு, சிடுசிடுன்னு இருக்காரு. இருந்தாலும் வந்ததுக்கு பரிசு கொடுத்து அனுப்பும் அப்படின்னு பொடிங்க அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சார். அந்த மூதாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க, அரசருக்கு நம்ம திரும்ப திரும்ப வரது பிடிக்கல, இருந்தாலும் நம்மளுடைய நிலைமை அந்த மாதிரி, நம்ம இல்லாதப்பட்டவங்க, எனக்கு யார் இருக்காங்க, நான் தான் தனிமையாக இருக்கேன், அரசர் எதனா கொடுத்தா அதை வச்சு எதனா கொஞ்ச நாள் நம்ம காலத்தை ஓட்டிப்போம் அப்படின்னு நினைக்கிற அந்த பாட்டி நாலாவது வரிசையில் நிற்க ஆரம்பித்தாங்க. அரசர் அதை கவனிச்சிட்டார். வந்துட்டே இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் வரதுக்கு முன்னாடி அவர் காவலாளிகளை விட்டு அந்த பாட்டி இங்கே கூட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அந்த மூதாட்டியை எல்லாரும் கூட்டு வந்து நிற்க வச்சாங்க. அப்போது அரசர் சொன்னார், நான் உங்களுக்கு மூணு முறை பரிசு கொடுத்துட்டேன், நாலாவது முறையும் நீங்கள் திரும்ப வரீங்களே, இது நல்லா இருக்கா, உங்களுக்கு பரிசெல்லாம் கிடையாது, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொன்னார். அந்த மூதாட்டிக்கு வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் அங்கேருந்து நகரில் அவங்க சொன்னாங்க, அரசே பொதிகை மலையை மாறன் அப்படின்ற அரசர் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு, அவருடைய பிறந்தநாளப்பவும் இதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணார், என்னுடைய பிறந்தநாளப்போ யார் வேணாலும் வாங்க நான் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு. அவருடைய பிறந்தநாளப்போ நான் 16 முறை திரும்ப திரும்ப போய் நின்னேன், அப்போவும் அவர் சிரிச்ச முகத்தோடு எனக்கு பரிசு கொடுத்தாரு, என்னை ஏற்கனவே பார்த்தவர்ன்ற மாதிரி காமிச்சிக்கலாம், இதோ வரீங்களே திரும்ப வரீங்களே அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கல. அவர் வந்தாலும் பரவாயில்ல, இதுதான் முதல் முறை வரீங்களா அப்படின்ற மாதிரி சிரிச்ச முகத்தோடு எனக்கு கொடுத்து கொடுத்து அனுப்பிச்சார். அவருக்கு தெரியாமலாம் இல்லை, நான் தான் திரும்ப திரும்ப வரேன், மூணாவது முறை வந்ததுக்கே நீங்கள் வந்து எனக்கு பிடிச்சி ஒரு மாதிரி கோபத்தில் பரிசு கொடுத்தீங்க, நாலாவது முறை வந்ததுக்கு உனக்கு பரிசெல்லாம் கிடையாது, நீ வெளியில் போகணும்னு சொன்னீங்க, ஆனால் 16 முறையும் என்னை பார்த்தவர் பரிசு கொடுத்து கொடுத்து அனுப்பிச்சார். அவர் தான் அரசே உங்களை விட சிறந்த வல்லல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போனாங்க. அப்போ தான் இந்த பேரரசருக்கு புரிஞ்சுது, நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் மாறன அளவுக்கு வல்லல் ஆக முடியாது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், கொடுக்கறதுக்கு பணம் முக்கியம் கிடையாது, மனசு தான் முக்கியம். அதாவது இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிலாம் கிடையாது, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மனசு இருந்தால் தான் செய்ய முடியும், வள்ளல் தன்மை பெற முடியும். இவ்வளோ இருக்குது, நான் அவனை விட சிறந்தவனா பேர் எடுத்துருவேன் அப்படின்னா எடுக்க முடியாது. மனசு, அந்த சுத்தமான மனசு கொடுக்கணும், அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சாதான் அவங்க தான் பெரிய வள்ளல்னு பேர் எடுக்க முடியும். இருக்கு அவனை விட நான் பெரியவன் காமிப்பேனா, அது முடியாது, வாய்ப்பே கிடையாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போகிறது ஹண்ட் ஃபார் த வைல்டர் பீப்புள் அப்படின்ற படத்தோட கதை தான். ஹண்ட் ஃபார் த வைல்ட் பீப்புள் படத்தோட கதை நான் ரிஷினை சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.